Welcome back to my channel, Sri Junction. நான் இன்றைக்கி வந்துட்டு சுடிதார் வந்துட்டு எப்படி ஹெம்மிங் பண்ணுறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். ஓகேங்களா? அதுக்கு நம்மளுக்கு பாருங்கள், நான் சுடிதார் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன் என் குழந்தைக்கு. அது வந்துட்டு நான் ஹெம்மிங் பண்ணி காமிக்க போகிறேன். ஓகேங்களா? நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிற கற்றுக்குங்க. ஓகே, இது பிகினர்ஸுக்கு கற்றுக்கல, நம்ம வீட்டில் நம்ம டெய்லரிங் தெரியலனாலும் பரவாயில்ல. நம்ம ரெடிமேட் சுடிதாரெல்லாம் வாங்கிட்டு வரும்போது ஒவ்வொரு டைம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஹெம்மிங் வந்துட்டு பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம போடும்போது பேக்கில் வந்துட்டு அது தனியாக இப்படி தூக்கி தூக்கி நிற்க இல்லைங்களா? அதனால் அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாக இருக்கும், நான் ஈஸியாக சொல்லித்தரேன், பார்த்து கற்றுக்குங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி அயன் பண்ணி வச்சுக்கணும். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்குது. ஏன்னா கழுத்தெல்லாம் நல்லா அயன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஸ்டிஃபாக நின்றுக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பிகினர்ஸ் பழகிறவங்களாக இருந்தால் இந்த மாதிரி சுடிதார் கேன்வாஸ் வந்துட்டு கிடைக்குங்க. ஓகேங்களா? நெக்குக்கு அதை வச்சுட்டு நீங்கள் கழுத்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஹெம்மிங் பண்ணலாம். ஓகே, பாருங்கள் இந்த மாதிரி ஒத்தையில் நூல் கோத்துருக்கேன். ஓகேங்களா? அதையே இங்கே வந்துட்டு ஒரு முடிச்சு போட்டுக்கணும் இந்த மாதிரி. ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். தெரியுதுங்களா? இங்கேருந்து இது வந்துட்டு பேக்கு நெக்கு. ஓகே, இருங்க காமிக்கிறேன். தெரியுதுங்களா? இது பேக் நெக்கு. அதை வந்துட்டு நம்ம இப்படி திருப்பிட்டு ஷோல்டர் கிட்ட இருந்து இந்த மாதிரி நம்ம ஸ்டார்டிங் பாருங்கள் இந்த மாதிரி முடிச்சு நீங்கள் போட்டுக்கணும். அப்போ தான் அது பிரிஞ்சு வராமல் இருக்கும். ரொம்ப துணி வந்துட்டு குத்தி எடுக்கக்கூடாது, லைட்டாக குத்தி எடுக்கணும். ஓகேங்களா? ரொம்ப குத்தி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டிச்சோடது பேக்கில் வந்துட்டு அசிங்கிரமாக தெரியறதுக்கு ஆரம்பிச்சிடும். ஓகே, அதே மாதிரி எப்போவுமே நீங்கள் ஹெம்மிங் பண்ணும்போது துணியோட மேட்சிங் நூல் போட்டு தான் நீங்கள் ஹெம்மிங் பண்ணணும். அதே மாதிரி இந்த மாதிரி இப்போ நம்ம ஹெம்மிங் பண்ணுற இடத்துல ரொம்ப இங்கிருந்து பித்தனை தூரத்துக்கு அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் எடுக்கக்கூடாது. ஒரு மினிமமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை நீங்கள் இப்படி குத்தி ஹெம்மிங் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நம்ம துணியெல்லாம் துவைக்கும் போது பிஞ்சு வராமல் இருக்குது. ஓகேங்களா? நம்ம அந்த கல்லில் இல்லாட்டி வாஷிங் மிஷின்லலாம் போடும்போது ஒவ்வொருக்க துணி டேர்னிங் ஆகும்போது உங்களுக்கு பிரியாமல் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி நாட் போட்டு வச்சிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு ஸ்டிச்சிங் வந்துட்டு அப்படியே இருக்கும். இதே மாதிரி நீங்கள் பழகிக்கிங்க. வீட்டில் இருக்கிறவங்களும் பழகிக்கலாம். டெய்லரிங் கற்றுக்கிறவங்க மட்டும்தான் பழகணும்னு கிடையாது. இது வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல் தான். ஓகேவா? இதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யார் வேணாலும் இந்த ஹெம்மிங் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் ஹெம்மிங் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் துணி ஜாஸ்தியெல்லாம் எடுத்தெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. பரவாயில்ல, செகண்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது அது கிளியராக வந்துடும் உங்களுக்கு. ஓகே, இதே மாதிரியே நீங்கள் பாருங்கள், நான் காமிக்கிறேன் இல்லையா, இதான் இந்த மாதிரி பக்கம் பக்கமாக லைட்டாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஹெம்மிங் பண்ணணும். ஓகே, சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் இது வரைக்கும் ஹெம்மிங் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் இப்போ நம்ம எண்டு வந்துட்டோம். இங்கே வந்ததுக்கப்புறமா இங்கே பாருங்கள் நம்ம ஒரு ரெண்டு மூணு ட்ரிப்பு இந்த மாதிரி ரோல் பண்ணி ஸ்டிச்சு இந்த மாதிரி முடிச்சு போடணும். ஒரு டைம் போட்டுட்டோம், இனி மறுபடியும் ரெண்டு சுற்று சுற்றி ரெண்டு மூணு சுற்று சுற்றி மறுபடியும் போட்டுட்டோம். ஓகேங்களா? அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா இங்கே கட் பண்ணிக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி நம்ம த்ரெட்டை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடணும். ஓகே, இப்போ நான் பேக் காமிக்கிறேன் பாருங்கள், ஹெம் பண்ணது எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு எங்கேயாவது நூலெல்லாம் அந்தளவுக்கு தெரியாது. ஓகே, நல்லா க்ளீனாக இந்த மாதிரி இருங்க, நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம எவ்வளோ நீட்டாக
ஹெம்மிங் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த த்ரெட்டெல்லாம் அந்தளவுக்கு ஒன்றுமே தெரியாமல் இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இனி நம்ம ஃப்ரெண்டு கொஞ்சம் இருக்குது, அது ஹெம்மிங் பண்ணிவிட்டு அப்புறமா நான் காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ ஒரு நூலில் வந்துட்டு நம்ம முடித்து போட்டிருக்கோம். இனி இங்கேருந்து ஹெம்மிங் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பண்ண மாதிரி அதே ப்ரொசீஜர் தான். ஓகேங்களா? பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ நம்ம ஃபுல்லாக ஹெம் பண்ணி முடிஞ்சாச்சு. ஓகேங்களா? நீங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. நம்ம தேவைக்கு நம்மளே யூஸ்ஃபுல்லாக இது பழகி வச்சிட்டோம்னா யாருக்கிட்டும் போய் இது செஞ்சு கொடுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இல்லைங்களா? அதனால் நீங்கள் ஹெம்மிங் பழகிக்கிங்க இதே மாதிரி. ஓகே, பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, உங்கள் பழைய சுடிதார் இருந்துச்சுன்னா அதில் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா உங்கள் நியூ சுடிதாருக்கு ஹெம்மிங் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.